Panda. I got broads in the land. Just to go in the family. Credit cards and scams. Getting the looks in the band. Legacies. வெல்கம் நண்பா, பிவிபி கேம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா டூ விசஸ் டூ அல்ட்ரா லெஜெண்ட் விசஸ் அல்ட்ரா லெஜெண்ட். பட் என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒன்லி டெசர்ட் ஈகிள் அண்ட் ஒன் டேப் சேலஞ்ச் ஒன்லி, ரைட்டுங்களா? ஸோ கண்டினியூவா ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கரெக்டா ஒன் டேப் பிளஸ் குளோவால் செம்ம வேலோவில் நம்ம பசங்க ஒருத்தன் நாக் போட்டு விட்டாங்க. வேலோவில் சுத்தி குளோவால் போட்டுக்கிட்டாங்க டக்குன்னு, செம்ம வெறித்தனா வெறித்தனா. யார் அடிச்சான்னு சொல்றது இல்ல, எனக்கு தெரிஞ்சு யஸ்வந்த் தான் அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, செம்ம காட்டு, செம்ம செம்ம செம்ம. ஸோ கைஸ், இந்த இதில் பார்த்தீங்கன்னா யார் யார் ப்ளே பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, சாக்கோ, அப்புறம் யஸ்வந்த், அப்புறம் நம்ம ரிப்ஹில். ரிப்ஹில் ஐடியில் வந்து நம்ம ரிப் கார்டு விளாண்டுருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்தார். ஸோ நம்ம பிளேயர்ஸ் தான் எல்லாருமே, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். வெறுத்தனம் வேற லெவலில் வெறுத்தனம் சம்பவம் பண்ணியிருந்தாங்க, செம்மையாக போச்சு கைஸ். சொன்னால் நம்ப மாட்டிங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், 23+9 கிட்டத்தட்ட வந்து 32 நிமிஷம் போச்சு. ஸோ இந்த 32 நிமிஷத்தை நான் கொஞ்சம் புஷ் பண்ணி இந்த 13.5 நிமிஷத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னால் எதுவுமே புஷ் பண்ண முடியல. இதில் வேறு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த 33 விஷயம் நடந்ததில் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் டெலிட் ஆகி போயிடுச்சு. அதுதான் இருக்கிறதுலே செம்ம காண்டாயிடுச்சு. ஸோ இருங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ வேலோவில், ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஆளுக்கு ஒருத்தர் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ கில்ல எடுத்துட்டாங்க, எலிமினேட் கிடையாது, கில்ல எடுத்துட்டாங்க, சரிங்களா? ரைட், ஓகே. இந்த இடத்துல பாருங்கள், செம்ம வேலோவில் க்ளோஸ் ரேஞ்சிலையும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு செம்ம காட்டு காட்டுன்னு காட்டுறாங்க. ஸோ கைஸ், இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, ஒரு புதுசாக ஒரு மெசேஜ் வந்து லீக் பண்ண போகிறோம். நம்ம CR7 கேரக்டரும், நம்ம CR7 கேரக்டரும் ப்ளஸ் ஃபுட்பால் எமோட்டு ரெண்டு கூடி சீக்கிரத்தில் நம்ம சர்வருக்கு வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி தான் கிராஃபிக் அந்த ஸ்பின் பண்ணுவோம்ல, இந்த மோடில் தான் விட போகிறானுங்க. ஸோ கைஸ், யார் யாருக்கெல்லாம் இந்த கேரக்டர் வேணும், ரெண்டாவது இந்த ஃபுட்பால் அமௌண்ட் வேணுங்கிறவங்களாம் ரெடி ஆகுங்க, நம்ம சர்வருக்கு வரப்போகுது. ரைட்டா? ரைட், ஓகே. ரைட், அடுத்து போயிடலாம். ஸோ இது செகண்ட் மேட்ச், வேலோவில் பசங்க செம்ம காட்டு காட்டுன்னு காட்டுறானுங்க. ஸோ கைஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம டோர்னமெண்ட்டை பற்றி பேசியிருந்தோம், 4 பேருக்கு வீக்லி மெம்பர்ஷிப் டோர்னமெண்ட்டு. ஸோ கைஸ், சாட்டர்டே சண்டே மட்டும் நடத்தலாமா, இல்லை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. செம்ம வேலோவில் நம்ம எப்பியில் பார்த்தீங்களா ஹெட்ஷாட்டை செம்மையாக போட்டால வெறித்தனம். ஸோ கைஸ் பார்த்துங்க. ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும் டோர்னமெண்ட் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட ஸ்குவாடோட. ஸோ அவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாமல் எனக்கும் இருக்காங்க. ஸோ கைஸ், உங்களுக்கு என்ன எந்த மாதிரி வைக்கலாம் மேட்ச்சு, சாட்டர்டே சண்டே வச்சிடலாமா, இல்லை எவ்ரிடேஸ் வந்து டைம் வந்து 7:00 வைக்கலாமா, இல்லை 6:00 வைக்கலாமா, அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணி டோர்னமெண்ட் கண்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரைட்டா? ரைட், ஓகே. ஓகே, செம்ம வேலோவில் தரமான சம்பவங்க பாருங்க, 1v2 கண்டிப்பாக கைஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 1v2 வந்து கண்டிப்பாக சமாளிக்கிறதுக்கு ஒரு தைரியம் மட்டும் உங்களுக்கு வேணும், அவ்வளோதான். மற்றபடிலாம் வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு தைரியத்தோடு இருங்க, தைரியத்தோடு இருந்தால் ஈஸியாக மேட்ச் முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், செம்ம டேபில் வெறித்தனம், ஒரு ஜம்புக்கு அப்படியே உட்காந்த இடத்துலேயே தூக்கி விட்டான். வெறித்தனம் வெறித்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். வேலோ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கட் ஆகிடுச்சு, எடிட் பண்ணப்போ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ரிப்பீல வந்து எலிமினேட் பண்ணிவிட்டாங்க, அதாவது ஃபயர் பண்ணிட்டானுங்க. ஸோ ரைட், ஓகே. 1v2 இப்போ வந்து தார் ஆடி ஆகணும். ஸோ என்ன சூழ்நிலாகுதுன்னு தெரியல. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அவங்க தான் ரெண்டு மேட்ச்மே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் நம்மளால விட்டு கொடுக்குறதா இல்லை. ரைட்டா? 1v2னாலும் நான் ஆடுவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடியாக இருக்காரு. பார்த்துக்கலாம் என்ன ஆடுன்னு சொல்லலாம். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டாங்க, ஆடா பாவில அடே ஐட்டே. ரைட், ரைட், ஒன்றும் பிரச்சனை. 1v2 அதாவது ஒன் டேப்புங்கிறதுனால பிரச்சனை இல்லை, அழிச்சு பிடிக்கக்கூடாது, அதனால் பிரச்சனை இல்லை. ஓ பாய் சாப் ஹெச்ஆர் அடிச்சுட்டான். ரைட், ரைட், ரைட். ஸோ 1v2 வேலோ. ஸோ தலைக்கு வந்து ஒன்று அடிச்சிருக்காங்க, ரெண்டு அடிச்சிருக்காங்க. ரைட், ரைட், போடு. ஸோ கைஸ், இந்த 4 பேர்த்தில் நீங்கள் ஓட் பண்ணால் யாருக்கு ஓட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கண்டுபிடிங்க. ரைட்டுங்களா? ஸோ யஸ்வந்த், சாக்கோ, அப்புறம் செம்ம வெறுத்தனம் போட்டான் பார்த்தீங்களா ஹீலு, அப்புறம் நம்ம காடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தாரு. ரைட்டுங்களா? ஸோ இந்த 4 பேர்த்துக்கு ஓட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஓட்டு யாருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? ரைட், ஓகே. ஸோ என்னோட ஓட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிப் கார்டுக்கு தான், வேலோல் வெறித்தனமாக அடிக்கக்கூடிய பையன். சரிங்களா? ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள், மறுபடியும் நாக் போட்டான், 2 டைம் நாக் போட்டான், ஹீல் பண்ணிவிட்டு விட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ அதனால தான் மைனஸ் ஆகி போச்சு. ஸோ கைஸ், என்னோட ஓட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரிப் கார்டு. ஸோ உங்களோட ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? எவ்வளோ கமெண்ட் வருதோ, ஸோ ரைட், அதுக்கு தந்தாப்பில் ஒரு மினிமம் வந்து 10 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது பார்த்து கிஃப்ட் அனுப்பிச்சுடுவோம். ரைட்டா? ரைட், ஓகே. ஸோ ரைட், ரைட்டா, பார்ப்போம். செம்ம ஹெட்டு வேலோவில் சரியான அடிக்கிறான். டேய், எனக்கு தான் அடிப்பியா நீ, நானும் உனக்கு அடிப்பண்டா அப்படின்னு சொல்லி அடிச்சுட்ருக்கேன். நம்ம ரிப்தார் பாருங்கள், சாக்கோ முடிச்சு விட்டான் வேலோவில். ஸோ இந்த இடத்துல தான் அவன் பாருங்கள் ட்ரிபிள் லைன் ப்ளஸ் போயிடுச்சு போடுறீங்க. பாருங்கள் என்ன பண்ணிட்டுருக்கேன், டெசர்ட்டிகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டுருக்கான்னு பாருங்கள். செம்ம செம்ம சரியான சம்பவம் தான். இதெல்லாம் பார்த்துட்டு சிரிப்பு தான் வந்துச்சு. அடா பாயில் டவர் இல்லைனா அப்படி தான் நம்ம சுற்றிட்டு அழைப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், மறுபடியும் யஸ்வந்த் வந்து 1v2 ஆடி ஆகணும். ஸோ ரெண்டு பேருமே ரெண்டுக்கு ரெண்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
பைசா, ஓகே, செம்ம வேலோ. ஜஸ்ட் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். ஸோ அந்த எஸ்கேப்போடு சேர்ந்து ஃபயரும் பண்ணும். இங்கே பாருங்கள், செம்ம ஏசானா பின்னாடி குளோவல் போட்டு. பட் ஆனால் என்ன அடையும் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட்டுங்களா, அங்கே உட்காந்துட்டு தார் வேலை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வெளியே தலையை காட்டப்போ அடிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி. ஓ பைசா பைசா பை பை பைசா ஓகே செம்ம வாருங்க. ரெண்டு சைடு இருக்கானுங்க, ரெண்டு சைடும் ஆள் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். வேற லெவலில் இல்லை. ஸோ இங்கேருந்து ஹெட்ஷாட் விழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அவனை ஸ்பெக்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன கிட்டத்தில் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தில் தான் போய் பார்த்தேன். பார்த்தது ஒரு குத்தம்னு சொல்லிட்டாங்க ஐயா. அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், செம்மையை அடித்து அவன் போட்டான். அங்கே பாருங்கள், வேலும் இல்லை. பட் ஆனால் ஹெட்ஷாட் விழுந்துச்சு. செம்ம 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 தரமான சம்பவம் யசுவந்த். செம்ம கேம் பிளே, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ இப்படி விளாட ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பார்த்துக்கலாம். ரைட்டா, ரைட், ஓகே. ஸோ நம்ம கேம் பிளேயும் ஓகே இருக்குது, அடுத்தவங்க கேம் பிளே பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைப்லாம் கேட்டு கண்டு காணாமல் தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். விடியா விடியா, ரைட் ரைட் ரைட், ஓகே. ஓடு ஓடு, செம்ம வெறித்தனம் வெறித்தனம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரெப்கார்டு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிளே. ஸோ நம்ம சாக குரூப் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சு, சரியா? அவங்க 3 மேட்ச்சு, இவங்க 2 மேட்ச்சு, 2 மேட்ச் அடிச்சிருக்காங்க. ரைட், வெயிட் பண்ணி பார்ப்போம். போடு போடு போடு, ஸ்கின் ரொட்டேஷனை பாருங்கள். வேலை நம்ம தாருக்கும் சாக்கோக்கும் ஃபைட்டு, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். செம்ம ட்ராக் தான், எல்லாருமே ஸ்கிரீனை ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்கே பாருங்கள், இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்கீல் வந்து யாரே நம்ம யஸ்வந்த் வந்து முடிச்சு விட்டான். ஸோ ரைட், இப்போ வந்து சாக்கோ வந்து 1v6-2 ஆடி ஆகணும். ஸோ என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட்டா, ரைட், ஓகே. ஸோ 1v6-2 ஆடுறப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். ரைட்டுங்களா, ரைட், ஓகே. ஸோ நம்ம வந்து அவசரப்படக்கூடாது. ரெண்டாவது, 1v6-2 நம்மளால் ஆட முடியாது அப்படின்ற ஒரு தாட்டுக்கு மட்டும் போகாதீங்க. ஏன்னா நாளை பல டைம் தாட்டுக்கெலாம் போயிடுங்க. ஸோ அப்படிலாம் நினச்சோம்னாக்கா கிளாஸ் குவாலெலாம் 1v6-4 அடிச்சிருப்பீங்க. ரைட்டுங்களா, நல்லா யோசிச்சு பாருங்கள். 1v6-4 வந்து உன் ஸ்குவாட்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்க, உன் ஸ்குவாட் பேக்கில் தான் இருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் ஏறி போய் 4 பேர்த்துமே அடிச்சிருப்பீங்க. ஏன், எப்படி 4 பேர்த்து அடிச்சிங்கனாக்க உங்கள் ஸ்குவாடு பின்னாடி இருக்குது அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் அடிச்சிருக்கீங்க. ஸோ ரைட், நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு பேக்கப்பு அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு தைரியத்தோடு அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் முடிக்க முடியும். ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் இந்த ப்ரூஃப். இங்கே பாருங்கள், எப்படி நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏ இது ஃப்ளூக்கில் வந்தது, இதெல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ளூக்கில் நிறைய விழுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் நாக் போட்டு அவன் பாருங்கள் எந்த அளவுக்கு பாடிட்டு இருக்கானே, இதுதான் மேட்டரு, சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ வேலோவில் வெறுத்தனம் சம்பவம் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆள் ஜோனுக்குள்ளே போனதுனால கொஞ்சம் மைனஸ் ஆகிப்பிடிச்சு, அதனால தான். வேற லெவல் இல்லை, இல்லைனா தலைவர் தான் வின் பண்ணிப்பாரு. சரி, ரைட், ஓகே. 3-3 வேறு லெவல், வெறித்தனம் வெறித்தனம், போடு போடு. ஸோ கைஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க உங்களோட ஓட்டு யாருக்கு இந்த 4 பேர் பிளேயரில் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல செம்மையை வெறித்தனம் இருக்குது, ரெண்டு பேருமே ரொட்டேட்டிங் வேற லெவலில். பட் இருந்தாலும் வந்து நாக்பூர் தான் என் பிளேயரே அடிச்சிட்டாவன். சரி, ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துலாம் பார்த்துலாம். இங்கே எப்படி போகுது, இங்கே பாருங்கள், இதுதான் இந்த இடத்துல நெட்ஒர்க் லாக்கு. பட் ஆனால் ஹெச்ஆர் அடிச்சிட்டான் நம்ம யஸ்வந்த், வெறித்தனம் வெறித்தனம். சார், ரைட், ஓகே, போடுறா. இப்போ லீடு அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன லீடு எடுக்கல, பட் இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், வெறித்தனம் இல்லை, அங்கே பாருங்கள் ஸ்க்ரீன் ரொட்டேஷன் தான், எல்லாமே ஸ்க்ரீன் ரொட்டேஷன் தான். ஸோ எந்தளவு ரூம் மேட்ச்சில் வரமோ அந்தளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ரெண்டாவது, நம்மளாம் மேட்ச் விளாட்றதே பெரிய விஷயம்டா. அங்கே பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு, நிலைமையே சரியில்லை அவனுக்கு. டவர் எவ்வளோ டவர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ரெண்டாவது, ஏன்னா அவனுக்கு க்ளோவாலும் உழுவாது, போட்டாலும் வேஸ்ட்டு தான். ஸோ அதெல்லாம் சமாளித்து தான் ஆடிட்டான். இந்த இடத்துலையும் பாருங்கள், மறுபடியும் 1v6-2 வந்துருச்சு. ஸோ சுத்த விடுறான், ஃபஸ்ட்டு சுத்த விட்டுட்டு அப்புறமேட்டு அப்படியே அடிக்க ஆரம்பிக்கிறான். ரைட்டுங்களா, ரைட், ஓகே. பாருங்கள், வெறித்தனும் வெறித்தனும் பாருங்கள். 1v6-2னாலும் கொஞ்சம் அந்த மனம் மட்டும் தளராமல் விளாடணும். ரைட், அவ்வளோலாம். ரைட்டா, ரைட், ஓகே. வெயிட் பண்ண, வெயிட் பண்ண. ஸோ ரிப்கேல் மேலே ஏட்டான், போடுறா விடாதா இவனை, டே போடுறா 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 விடாத. செம்ம வேலை, நீங்கள் பாருங்கள், ஓடி 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 ஓடிக்கிட்டே தான் இருக்கான். ஸோ ஓடிட்டு க்ளோவால், ஓடிட்டு க்ளோவால். இந்த ஏ இதுவும் ஃப்ளூக்கு, இதுவும் ஃப்ளூக்கு, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ரொட்டேட் பண்ணி அடித்தா கெட் ஷாட்டு. சரி, ரைட், ஓகே. இருந்தாலும் ஃப்ளூக்கு இருந்தாலும் அது ஒரு திறமை தான். ரைட்டா, ரைட், ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம ரிப்தார் வந்து கவனிக்காமல் விட்டான், ஓடிட்டான், சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல க்ளோவால் போட்டு மறுபடியும் ஓடினான் சாக்கோ. ரைட், இந்த சைடு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பின்னாடியே வந்து தலைமையிலே அடிச்சாப்ல, வேற லெவலில். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ 4v6-4, ஸோ 4-4 சொல்லிட்டு இருக்காங்க, பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம சாக்கோ வந்து நாக் போட்டானுங்க. பட் இருந்தாலும் வந்து கரெக்டாக பேக்கப் வரான் யஸ்வந்த், வேறு லெவலில் கண்டிப்பாக. ஸோ செலக்டிங் ஃபோர் பேக்கப் யஸ்வந்த் நீயே அப்படின்னு தான் சொல்லும், வேறு லெவலில். ஸோ அவன் பாருங்க ஏறி அடிச்சுக்கிட்டு இருக்கான். பட் பேக்கப் சூப்பராக கொடுத்து க்ளோவால் கொடுத்து போட்டு ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம ரிவ்யூவில் வந்து மேலே ஏறி ஆட பார்க்குறான். பட் ஆனால் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. அம்மா ஊறா 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 வெறித்தனங்க பாருங்கள். இங்கேயும் பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம தாருக்கு பார்த்திங்கன்னா 4 மேட்ச் வந்து டவர் ப்ராப்ளத்தினாலே மேட்ச் போயிடுச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு மைனஸ் தான் சொல்லுவேன். ஸோ கைஸ், இந்த மேட்ச்க்கு வந்து ரிவெஞ்ச் வேணும்னா சொல்லுங்கள், மறுபடியும் ரெடி பண்ணலாம். சரிங்களா, சாக்கோ விசஸ் யஸ்வந்த், சாக்கோ யஸ்வந்த் ப்ளஸ் ரிப் கார்டு ப்ளஸ் ரிப்
தாரு ரைட்டுங்களா. ஸோ இவங்களுக்கு மறுபடியும் ஒரு மேட்ச் வந்து ரெடி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்கள் டவர் அவனுக்கு ஏகப்பட்ட இஷ்யூ இருக்குது, பட் இருந்தாலும் அதையும் சமாளித்து தான் ஆடிட்டு இருக்கான். வேறு லெவலில் சொல்லணும். தாரெலாம் கண்டிப்பாக வெறித்தனமான பிளேயரு, தூக்கி போட்டு நிறையா டைம் மிதிச்சிருக்கானுங்க ரைட். அதே மாதிரி காடு செம்ம காடு ஆடிருக்கானுங்க ரைட்டில். ஸோ இந்த மாதிரி டெசர்ட்டுகள்லாம் மேட்ச்லாம் வச்சு விளாண்டுருக்கேன் நான். ஸோ என்னை பார்த்தீங்கன்னா 2-7 அடிச்சிருக்கான், செம்ம வேலூவில் ஹெட்ஷாட் அடித்தான். எனக்கு ஹெட்ஷாட்டே அடிக்க வரல, அதான் பிரச்சனை ரைட்டா. ஸோ அந்த இதுதான். ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள், 2v1v2 நிறைய மேட்ச் பார்த்தீங்கன்னா 1v2 தான் அவன் ஆடிருக்கான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செம்ம வேலூவில் தரமாக கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க. பாருங்கள் மறுபடியும் ஹெட்ஷாட் அடிச்சு விட்டான், வெறித்தனம் இல்லை செம்ம. ஸோ இதுதான் ஸ்க்ரீன் ரொட்டேஷனோட அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஆட ஆரம்பிச்சிடணும், அவ்வளோதான். அதுதான் மேட்டர், மற்றபடிலாம் வரலாம் இல்லை. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் டப்புனு நம்ம குளோவலை போட்டிருக்கணும், குளோவல் சுற்றி குளோவல் போடாதனால டப்புனு ஏறி வந்து மேலே வந்து அடிச்சிட்டான். சரி ரைட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை. 5-4 வந்துருச்சு மேட்ச்சு. ஸோ யார் இந்த மேட்ச்சை வின் பண்ண போகிறாங்க, வெறித்தனம் வெறித்தனம் வேகத்தனம் தான் சொல்லும், செம்மையாக போயிட்டுருங்களா. ஸோ கேஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் டைம் போயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் போன டைம் தெரிஞ்சா அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க ரைட்டுங்களா. ரைட் ஓகே. ஸோ கேஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிச்சோம் ரைட். இருந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம், இப்போதைக்கு வேணாம் ரைட்டா. ரைட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூடு 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 செம்ம அடி 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 செம்மல. ரெண்டு பேரும் வேற லெவலில், நம்ம ரிப்கில் நம்ம ரிப்கார்டு வேற லெவலில். இந்த இடத்துல யார் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். செம்ம இங்கே பாருங்க, இந்த இடத்துல 1v2 தான். ஸோ கிட்டத்தட்ட 4 மேட்ச் 1v2 தான் ஆடிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, நெட்ஒர்க் லாகடி அதெல்லாம் 1v2 ஏதோ சமாளிச்சுட்டேன். இப்போ அவ்வளோ பாருங்க நம்ம தாட்டுட்டு இருந்து செம்மல வெறித்தனும் செம்ம காட்டு செம்ம செம்ம. ஸோ கைஸ் இதுதான் எண்ட் ஆக போகுது மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேங்க. ஸோ 5-5 ரெண்டு பேருமே விட்டு கொடுத்துக்கல, நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நானும் விட்டு கொடுக்க மாட்டேன், ஸோ நீயும் விட்டு கொடுக்காத, என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கரிநகரனே பார்த்து பயந்து ஓடியே போயிடணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், செம்ம காட்டு செம்ம அடி சாகு சரியான அடி, ஜஸ்ட் எஸ்கேப் ஆகி மேலே ஏறி குளோவில் போட்டு ஓடிட்டான். வேலை செம்ம யோசனை செம்ம திங்கிங் தான் ரைட். ஓகே ஒன்றும் பிரச்சனை. பூடு ஜம்ப் பண்ணி ஒரு ஃபைட்டு, ஜம்ப் பண்ணி ஒரு ஃபயர், வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் ரைட். ரைட் ஓகே. டாப்ல இருந்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய வாய்ப்பு இருக்குது, பட் இருந்தாலும் அதே சமாளிச்சாங்க பாருங்க நம்ம நம்ம தார் குரூப்பு. இங்கே பாருங்கள் வேற லெவலில். ஸோ மேலே இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான், பட் இருந்தாலும் அவன் வந்து சமாளிக்கிறான் பார்த்தீங்களா. வெறித்தனும் வெறித்தனும் வேற லெவல் செம்ம பாருங்கள். தரமான சம்பவங்கள் இனிமேல் தான் பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். வெறித்தனங்க பாருங்கள். ஓ பாய் சாப் பின்னாடி டே பின்னாடுறா பின்னாடுறா பின்னாடுறா. ஓ பாய் 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 ஓகே போடு போடு வெறித்தனம். ஸோ நம்ம டாப்பில் வந்து எசந்து மேலே ஏறிக்கிட்டான் ரைட்டா. ரைட்டா ஓகே கரெக்டு கரெக்டு. ஸோ கீழே அவங்க ரெண்டு பேரும் மேலே இவங்க ரெண்டு பேரும். ஸோ என்ன இடம்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள் சம்மில். ஸோ டைம் ஜோன் சிங்காக சிங்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மேலே ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான் அதான் மேட்ரு ரைட்டா. ரைட் ஓகே வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம். பூடு 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 ஓகே ரெண்டு பேரும் கீழே இறங்கிட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் மேலே ஏறிட்டாங்க. வேலோ இல்லை சும்மா அப்படியே சிக்ஸாக மூவ் ஆகிட்டே இருங்க. ஓ பாய் சாப் டே தாரு டே டா டா டே போகிறோம் போகிறோம் போகிறோம். ஐயோ ஐயோ நம்ம ரிப்கீல் அடி வாங்கிட்டு இருக்கானே. ஓகே கேஸ், இதோட ரெக்கார்டிங் முடிஞ்சு, அதனால தான் வேலை இல்லை. ஓகே கேஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யார் வின் பண்ணுவாங்கன்னு முதல்ல கமெண்ட் பண்ணி விடுங்க ரைட்டா. லவ் யூ.